வெல்கம் டு இசி இன்ஜினியரிங் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் தேர்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஃபோர்த் யூனிட்ல இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் இன்னைக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதனுடைய பேசிக் டெஃபனிஷன் வித் பேசிக் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஒரு ரெண்டு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம் ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா

மெத்தட்ஸ் தான் ஸோ சேம் திங் இங்கே நம்ம discrete டைம் சிக்னல்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இச ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு நியூ டெக்னிக் ஸோ அதில் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போரும் அண்ட் தென் இதில் ஆர்ஓசி அப்படின்னு ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும் நம்ம ஃபைனலாக வந்து ஆர்ஓசி வந்து ட்ராப் பண்ணணும் ஸோ அந்த ஆர்ஓசிக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் இன்னைக்கு பேசிக் டூ ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்கலாம்

இந்த of ஆஃப் என்னோட வேல்யூ வந்து 1 அதே இது n வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா n என்னோட வேல்யூ வந்து 0 ஸோ அந்த கண்டிஷன் படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படினா இந்த உடை லிமிட்டை வந்து ஜீரோ infinity இன்ஃபினிட்டின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த of ஆஃப் என்னோட வேல்யூ வந்து 1 ஒன்னுன்னு ஆயிடுது ஸோ equation ஈக்வேஷன் பிகம்ஸ் சமேஷன் equal to 0 ஜீரோ டு alpha அல்ஃபா n z பவர் மைனஸ் என் இங்கே நமக்கு பவர்ல ரெண்டுலுமே என் வந்து காமனாக இருக்கிறனால நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஸோ த டேர்ம் பிகம்ஸ் சமேஷன் என் இக்குவல் டு ஜீரோ டி இன்ஃபினிட்டி ஆல்ஃபா இசட் பவர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் எண்ன்னு வந்துடும் நமக்கு மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க சமேஷன் என் இக்குவல் டு ஜீரோ டி இன்ஃபினிட்டி ஏ பவர் என் அப்படின்னா ஒன் டிவிடட் பை ஒன் மைனஸ் ஏ அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்போ இங்கே ஏக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது ஆல்ஃபா இசட் பவர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது அதை இங்கே சப்ஷூட் பண்ணுறோம் ஸோ அப்போ ஒன் டிவிட் பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா இசட் பவர் மைனஸ் ஒன்னுன்னு நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த இசட் இன்வர்ஸுங்கிறத நம்ம எப்படி எழுதலான்னா டிவிடட் ஒன் பை இசெட்டுன்னு நம்ம எழுதலாம் இல்லையா ஸோ அப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த டேம் எழுதிருக்கோம் ஒன் டிடர்ட் பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா பை இசெட்ன்னு எழுதியிருக்கோம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப இசட் மைனஸ் ஆல்பா பை இசட்னு வரும் இதை எடுத்துட்டு போய் நம்ம நியூமரேட்டர்ல போட்டோம்னா இசட் பை இசட் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும் ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் என் ஈக்வல் டு ஆல்பா பவர் என்னுடைய எக்ஸ் ஆஃப் இசட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் பை இசட் மைனஸ் ஆல்ஃபா ஓகேவா ஸோ இப்போ நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேல்குலேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போல் ஜீரோ பிளாட் வந்து போடணும் அப்படி போல் ஜீரோ பிளாட் போடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போல்ஸோட வேல்யூவும் ஜீரோஸோட வேல்யூவும் இந்த இசை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ ஜீரோஸ் போல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸுங்கிறது நம்மளுடைய நியூமரேட்டர் டேம்மை வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு அதனுடைய ரூட்ஸ் கேல்குலேட் பண்றது போல்ஸுங்கிறது டினாமினேட்டரை வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு அதனுடைய ரூட்ஸ் கேல்குலேட் பண்றது ஸோ இப்ப நமக்கு நியூமிரேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் இசட் மட்டும்தான் இருக்கு அப்போ இசட் ஈக்குவல் டு ஜீரோ போட்டீங்கன்னா இசெட்டோட வேல்யூ என்னது ஜீரோ தான் இந்த இந்த இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஜீரோ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹட் இசை ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் போல்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது இசட் மைனஸ் அல்பா ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுவீங்க அப்ப இசட் ஈக்வல் டு ஆல்பான் நமக்கு கிடைக்கும் அப்போ எக்ஸ் ஆஃப் இசட் ஜீரோ வந்து ஹட் இசட் ஈக்வல் டு ஜீரோ அண்ட்

இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஜீரோஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு கிராஸுன்னு போட் போடுறத வந்து நம்ம போல்ஸுன்னு போட்டுக்கலாம் ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா இஸ்இட் ஈக்குவல் டு ஆல்ஃபான் நம்ம கிடச்சிருக்கு இல்லையா அந்த போலை வந்து நான் இப்படி கிராஸ் சிம்பிள் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜீரோஸை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஆல்ஃபாவை நம்ம ரெடியூஸாக வச்சுட்டு வி நீட் டு ட்ரா ஒன் சர்க்கிள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதில் வந்து என்னென்னா நம்ம இதனுடைய ஆக்சுவல் போல் ஜீரோ பிளாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குன்னா யூனிட் சர்க்கிளாக இருக்கும் அதோட ரேடியஸ் வந்து ஒன் ஸோ ஒரு யூனிட் சர்க்கிள் போடுவீங்க உனக்கு வந்து அந்த யூனிட் சர்க்கிள்க்கு தான் வந்து உனக்கு போல்ஸ் வந்து இருக்கணும் சரிங்களா ஓகே ஸோ இப்படி தான்ப்பா நம்ம போல் ஜீரோ பிளாட் போடலாம் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் தி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா பவர் என் யூ ஆஃப் மைனஸ் என் மைனஸ் ஒன் ஸோ நம்முடைய சொல்யூஷன் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வி நீட் டு ரைட் தி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்வல் டு மைனஸ் இன்ஃபிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் இசட் பவர் மைனஸ் என் நம்ம கொடுத்துருக்குற ப்ராப்ளமில் மைனஸ் இருக்கறனால வெளியில் மைனஸ் போட்டுட்டோம் நெக்ஸ்ட் வந்து யு ஆஃப் எண் இருந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது u ஆஃப் மைனஸ் எண் மைனஸ் ஒன்னுன்னு இருக்கு ஸோ அப்போ இங்கே நமக்கு யு ஆஃப் எண் இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அதாவது பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கணும் நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா 0 ஆயிடும் அப்போ பாசிட்டிவ் டம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து 0 ஆக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள் மைனஸ் எண் மைனஸ் இல்லையா இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மைனஸ் ஒன் சப்ஷூட் பண்ணி பாருங்க அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் அப்போ ஒன் இங்கே ஆல்ரெடி மைனஸ் ஒன் இருக்குது ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆகிடும் அப்போ என்னோடய வேல்யூ நீங்கள் நெகட்டிவ்ல போட்டிங்க அப்படின்னா உனக்கு இந்த என் வேல்யூ என்ன வரும் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப் டூ இன்ஃபினிட்டி வரைக்கும் கிடைக்கும் இதே இது நீங்கள் பாசிட்டிவ் ஒன் போட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸில் போகும் அப்போ நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ சப்ஷேட் பண்ணுறப்ப தான் உனக்கு யூனிட் ஸ்டெப் வந்து ஒன்னுன்னு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஸோ அந்த ரீசன்னால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே லிமிட்டை வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து மைனஸ் ஒன் வரைக்கும் வச்சுக்கோம் ஜீரோல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் வேல்யூ சப்ஷீட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து ஜீரோன்னு ஆகிடும் அதனால லிமிட்டை வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஒன் அல்பா பவர் எண் இசட் பவர் மைனஸ் எண் அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நமக்கு இந்த லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் ஒன் இருக்கு இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் லிமிட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஒன் டூ இன்ஃபினிட்டின்னு எழுதுறப்ப

ஏ பவர் கே டிவைட் பை ஒன் மைனஸ் ஏ ஓகேவா ஸோ அப்போ நமக்கு இங்கே கே இருக்க இடத்துல என்ன வேல்யூ இருக்குது ஒன் இருக்குது ஏ இருக்க இடத்துல ஆல்ஃபா பவர் மைனஸ் ஒன் இசட்ன்னு இருக்குது ஸோ இந்த டேர்ம்ஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஷூட் பண்ணுறீங்க ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸாகவே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் ஆல்ஃபா பவர் மைனஸ் ஒன் இசட் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா பவர் மைனஸ் ஒன் இசட்னு எழுதிக்கலாம் ஆல்ஃபா இன்வர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஆல்ஃபான்னு எழுதலாம் அதனால் நமக்கு மைனஸ் இசட் பை ஆல்ஃபா டிவைட் பை ஒன் மைனஸ் இசட் பை அல்ஃபான் வரும் கீழே உள்ள டேர்ம் நீங்கள் எலசியம் எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் இசட் பை ஆல்ஃபான் வரும் ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபாவும் இங்கே கீழே இருக்கிற ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் வந்து நமக்கு மைனஸ் இசட் டிவிட் பை ஆல்ஃபா மைனஸ் இசட்னு கிடைக்கும் ஸோ டினாமினேட்டர்லேயே நீங்கள் ஒரு மைனஸை வெளியில் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இசடட் மைனஸ் ஆல்ஃபான் வந்துடும் நியூமரேட்டரில் உள்ள மைனஸும் டினாமினேட்டரில் உள்ள மைனஸும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனல் எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பை இசட் மைனஸ் ஆல்ஃபான் கிடைக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம்லையும் நம்ம ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் அகெயின் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே இதனோட ஆன்சர் இருக்கிறதுனால ஜீரோஸோட வேல்யூ வந்து இசட் ஈக்குவல் டு ஜீரோ போலோட வேல்யூ வந்து இசட் ஈக்குவல் டு ஆல்ஃபா இதை வச்சுட்டு அகெயின் நம்ம போல் ஜீரோ ப்ளாட் போடுறீங்க ரியல் டைம் ஆஃப் ரியல் டேம் ஆஃப் இசட்டை இது வந்து இமேஜினரி டேம் ஆஃப் இசட் எக்ஸ் ஆக்சஸ்லேயும் ஒய் ஆக்சஸ்லேயும் எடுத்துகிட்டு இங்கே இது வந்து என்னென்னா உன்னுடைய ஜீரோ அண்ட் இது வந்து என்னென்னா உன்னுடைய போல் ஆல்ஃபா வெளியில் போட்டிருக்கிற அந்த சர்க்கிள் வந்து என்னென்னா யூனிட் சர்க்கிள் ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு என்னென்னா போல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தேன் யூனிட் சர்க்கிள் லெஸ் தேன் ஒன்னாக தான் இருக்கணும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் அபவுட் பேசிக் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ் இதே மாதிரி நமக்கு basic ப்ராப்ளம்ஸ் இருக்குப்பா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டு அந்த properties யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோஸில் வந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்து வர்ற வீடியோஸில் வந்து அதை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்